ஸோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ செப்டிக் டேங்க் அப்படின்னா என்ன. ஸோ நார்மலான செப்டிக் டேங்க்கு பதிலாக இந்த பயோ செப்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறது மூலிமா, அதாவது இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு என்ன பலன் இருக்குது, ஸோ இது என்ன வேறுபாடு இருக்குது நார்மலான செப்டிக் டேங்க்குக்கும் இதுக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த செப்டிக் டேங்க்னால் என்னென்னா, நம்ம வந்து பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய ஸ்லெட்ஜ், நம்ம ஹியூமன் வேஸ்ட் எல்லாமே வந்து ஒரு பைப்லைன் மூலிமா நம்ம பாத்ரூம்லேருந்து கீழே வந்து கொண்டு வரணும். ஸோ கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேங்க்கில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அந்த டேங்க் ஃபுல்லாக ஒரு லாரி வச்சு நம்ம அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ அந்த செப்டிக் டேங்க்குடைய வேலை இதுதான், அந்த ஸ்லெட்ஜ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது மட்டும்தான். நம்ம அது ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வச்சு நம்ம எடுத்துருவோம். ஸோ இதுதான் அந்த செப்டிக் டேங்க். இந்த செப்டிக் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக செங்கலில் பண்ணுவாங்க, எல்லா இடத்துலையும் காமனாக செங்கலில் தான் பண்ணுறாங்க. நம்ம தாராளமாக செங்கல்லையே அந்த செப்டிக் டேங்க் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த பயோ செப்டிக் டேங்க்னால் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலான செப்டிக் டேங்க்குக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம நார்மலான செப்டிக் டேங்க்னால் அது வந்து ஸ்டோர் பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கோம், அது ஃபுல்லாக நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். ஆனால் இந்த பயோ செப்டிக் டேங்க் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகி அந்த வெறுமனே தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி வெளியே போகிற மாதிரி ஒரு சிஸ்டம் தான் இந்த பயோ செப்டிக் டேங்க். இந்த வெளியே வரக்கூடிய தண்ணியை நம்ம வந்து மற்ற யூஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை வந்து சின்னதாக ஒரு எவாப்ரேஷன் டேங்க் மாதிரி பண்ணி அதை அந்த தண்ணியை வந்து ஆவியாக மாற்றுறதுக்கும் வழிகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே டீகம்போஸ் ஆகுது அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்ஸ். இது அதாவது என்னென்னா, அந்த டேங்க் உள்ளே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியா வந்து உள்ளே போடுவாங்க. அந்த பாக்டீரியா வந்து அனரோபிக் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பாக்டீரியாவில் ரெண்டு இருக்கு, ஒன்று வந்து அனரோபிக், அப்புறம் வந்து ஏரோபிக் பாக்டீரியான்னு. இது என்ன அனரோபிக் ஏரோபிக்னு ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். ஏரோபிக் பாக்டீரியானா காற்று இருந்தால் தான் அதால் உயிர் வாழ முடியும். ஸோ ஏரோபிக்ன்றது காற்று, ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன், காற்று இருக்கும்போது தான் அதால் உயிர் வாழ முடியும். ஆனால் அந்த அனரோபிக் பாக்டீரியா இது வந்து பார்த்திங்கன்னா காற்று இல்லாமல் தான் உயிர் வாழ முடியும். அதுக்கு காற்று இருந்ததுன்னா அது செத்து போயிடும். ஸோ காற்று இல்லாமல் தான் இந்த அனரோபிக் பாக்டீரியா உயிர் வாழும். நம்ம வந்து இந்த பயோ செப்டிக் டேங்க்கில் இந்த அனரோபிக் பாக்டீரியாவை தான் போடுவாங்க. ஏன்னா அந்த செப்டிக் டேங்க்ன்றது க்ளோஸ்டாக தான் இருக்கும், அது ஓப்பனாக இருக்காது, அங்கே ஏர் சர்க்குலேஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ்டான இடத்துல நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி அனரோபிக் பாக்டீரியா உள்ளே போடுவாங்க. ஆனால் அனரோபிக் பாக்டீரியா வந்து காற்று இல்லாமல் உயிர் வாழும். ஸோ அந்த பாக்டீரியா போட்டவுடனே அந்த பாக்டீரியா என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பாத்ரூம்லேருந்து வரக்கூடிய அந்த ஸ்லெட்ஜ் எல்லாத்தையுமே அதோடைய உணவாக எடுத்துக்கும். ஸோ அதோடய உணவை எடுத்துக்கும்போது அது வந்து சாப்பிட்டு அது வந்து உயிர் வாழும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே டீகம்போஸ் ஆகிடும். டீகம்போஸ் ஆகி வெறுமனே தண்ணி மட்டும் வெளியே போகிற மாதிரி சிஸ்டம் இது. ஸோ அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அந்த பாக்டீரியா உயிரோடு இருந்தாலே போதும், நம்ம அந்த டேங்க் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டீகம்போஸ் ஆகிடும், அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே டீகம்போஸ் ஆகிடும்ன்றது புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இந்த பாக்டீரியா செத்து போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேங்க் ஃபுல்லாகிடும், அது டீகம்போஸ் ஆகாது, திருப்பி வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் நம்ம டாய்லெட்லேயே வர மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயோசெப்டிக் டேங்க்குடைய ஒரு ப்ராசஸ். அந்த சிஸ்டம் இப்படி தான் வந்து செயல்படுது. அந்த பாக்டீரியாவை போடும்போது அந்த பாக்டீரியா வந்து நம்ம அந்த ஹியூமன் வேஸ்ட் எல்லாத்தையுமே அது உணவாக எடுத்துக்கிட்டு அது உயிர் வாழும். அப்படி அது உணவாக எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லெட்ஜ் எல்லாமே அங்கே இருக்க போகிறதில்லை, வெறுமனே தண்ணி மட்டும் வெளியே போகிற மாதிரியான ப்ராசஸ் தான் இது. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே நம்ம அடாப்ட் பண்ணணுமா, இப்போ தனியாக ஒரு வீடு கட்டுறோம், ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இதை அடாப்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கட்டாயமாக தேவைப்படாது. ஏன்னா ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் தான் இருக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்க யூஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் வந்து ஃபுல்லாக வாய்ப்பு இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம நார்மலான செப்டிக் டேங்கே போயிட்டு அது ஃபுல்லாகும்போது நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த சிஸ்டம் நம்ம அடாப்ட் பண்ணலாம். ஏன்னா அங்கே நிறைய ஃபேமிலிஸ் இருக்கும், நிறைய வீடு இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாதம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் டேங்க் ஃபுல்லாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே நம்ம வந்து சார்ஜ், அதாவது மாதம் மாதம் 2000 to 3000 கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம போயிட்டோம், இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த காசை வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து இது எந்த பிரச்சனையும் ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நன்றி.